இப்போ எனக்கு டெய்லி ரெண்டு டீ குடிக்கிறேன், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், அதோட பட்ஜெட்டே எனக்கு 50 ரூபா தான். இந்த 50 ரூபாவை வச்சு என்னால் பணக்காரனாக முடியுமா? இது பாசிபிளா சார்? நீங்கள் டெய்லி 50 ரூபானா மாதத்துக்கு ஒரு 1500 ரூபா. ஸோ இந்த 1500 ரூபாயை ஒரு அதுக்கு செலவு ஒரு 50 ரூபா செலவழிக்கிறேன், இதுக்கு ஒரு 50 ரூபாய் செலவு, 1.5 கோடி ரூபா வருதுன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஹோம் லோனே வாங்காமல் 100% இப்போ என்னுடைய ஓன் பணத்தில் நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து ஒரு மாதத்துக்கு 37000 ரூபா எஸ்ஐபி மாதிரி போட்டுகிட்டே வந்தாங்கன்னா ஒரு 90 லேக்ஸ் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கவங்க ஏன் அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னா, இது 100 ரூபா இருந்தது நான் முன்னாடி வாங்கினப்போ, இப்போ 125 ரூபா ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ரேட்டு கூட நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஃபோனுக்கு மாறியாச்சு, டப்பா டிவிலேருந்து எல்இடி டிவிக்கு மாறியாச்சு, டிக் டிக் வாட்ச்லேருந்து டெக் பேண்டுக்கு மாறியாச்சு. இதெல்லாம் ஸ்மார்ட் ஆகும்போது இன்னும் பழைய பீரோ யூஸ் பண்ணால் என்ன பாஸ்? இதோ உங்களுக்கான வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் லாக்கர், த வி சேஃப். இந்த ஸ்மார்ட் லாக்கரை உங்களை தவிர வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணால் ட்ரை கூட பண்ண முடியாது. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போவே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வி சேஃப் லாக்கரை ஃப்ரீயாக டெமோ பாருங்கள். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி புதுசு புதுசாக நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சாரோட ஜாயின் பண்ணிக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ நான் ஹோம் லோனே வாங்காம ஹோம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன், எனக்கு ஏஜ் 25 அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வாங்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா? ஹோம் லோனே வாங்காம 100% என்னுடைய ஓன் பணத்தில் நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒவ்வொருத்தங்கிட்டையும் பல்க் எவ்வளோ இருக்கும், யார் அப்பா அம்மா எவ்வளோ கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ சொந்த காசில் நான் போட்டு வாங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 37000 ரூபா எஸ்ஐபி மாதிரி போட்டுகிட்டே வந்தாங்கன்னா ஒரு 15% கிடைக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும்னா ஒரு 90 லேக்ஸ் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் கிடைக்கும். ஓகே. இப்போ அதே இது இன்னைக்கு ஒரு 50 லேக்ஸாக நீங்கள் அப்போ அன்னைக்கு வீடு இன்க்ரீஸ் ஆகிருக்குமே ரேட் அப்படிம்பாங்க, இன்னைக்கு வாங்கினீங்கன்னா ஒரு 50 லேக்ஸுக்கு சென்னை அவுட்டரில் ஒரு 2 பெட்ரூம் வாங்கலாம்னு வச்சுக்கோம். ஜஸ்ட் அன் அசம்ஷன். ஸோ அந்த 50 லேக்ஸை வந்து இன்னையிலேருந்து ஒரு 10 வருஷத்தில் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா பணவீக்கம் ஒரு 6% அப்படின்னு எடுத்துக்கணோம்னா 90 லட்சமாக இருக்கும். ஸோ அந்த 90 லட்சத்தை நீங்கள் மாதம் 37000 ரூபா எஸ்ஐபி கட்டி 10 வருஷத்தில் நீங்கள் வாங்கிடலாம். அது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து 50 லட்சமுமே நான் இன்னைக்கு லோனாக எடுக்கிறேன், எந்த பேங்க் தரமாட்டாங்க, பட் நான் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணணும் அதுக்காக எடுத்துக்கிறேன். 50 லட்சமுமே நான் லோனாக எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்றைக்கி இருக்குது அப்படின்னா 10 வருஷத்தில் வந்து அவங்க வந்து மாதத்துக்கு 63500 ரூபா கட்டணும் அப்ராக்சிமேட், 63500 மாதம் கட்டணும். மாதம் கட்டினாங்கன்னா 10 வருஷத்தில் அசல் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சிடும். அது ஒரு 75 லட்சம் 80 லட்சம் கட்டியிருப்பாங்கன்னு வைங்களேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணோம்னா நான் மாதம் 37000 ரூபா கட்டிட்டு ப்ளஸ் ஒரு 12-13000 ரூபா வாடகை கொடுக்குறேன், 50000 ரூபா எனக்கு மாதாந்திர செலவு வெர்சஸ் நான் 50 லட்சமும் லோனாக போனோன்னா 63500 ரூபா 13500 ரூபா கூட கட்டுறேன். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து சில பேருக்கு லோன் வாங்குறதே பிடிக்காது, சார் எனக்கு தலைவர் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது சார், பாரத் ஏற்றி இருக்கு, ப்ரெஷராகவே இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து திஸ் இஸ் மச் ஈஸியர். ஓகே. நம்ம இப்போ எஸ்ஐபி கட்டி வீடு வாங்குறது வந்து ஈஸியர். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாப் ஏதாவது ஃபார் வாட் எவர் ரீசன் ஒரு 3 மாதம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், 3 மாசம் இல்லாமல் போச்சுன்னா நான் இஎம்ஐனா 63500 ரூபா இங்கே இருந்தாச்சும் கொண்டு வரணும், கட்டியே ஆகணும். இப்போ இந்த 3 மாசம் எனக்கு ஜாப் இல்லைன்னா நான் எஸ்ஐபியை நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டிட்டு 13000 ரூபா வீட்டு வாடகை மட்டும் கொடுத்தனா போதும். எஸ். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேர்டன் வந்து குறைஞ்சிரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ். பட் அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்து, இப்போ சில பேர் வீட்டில் அப்பா அம்மா புஷ் பண்ணுவாங்க, நீ உடனே வீடு வாங்கிட்டு வேலை சேர்த்துட்டியா வாங்கிட்டு வாங்கிட்டுவாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுக்கிறதுக்காக எஸ்ஐபியில் போட்டு வாடகை வீட்டில் இருக்கிறது பெட்டர், அந்த எஸ்ஐபியை கட்டி சொந்தமாக வீடு வாங்குறது வந்து பெட்டர். ஓகே. ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்குது கேட்குறதுக்கு எஸ்ஐபி தான். ஸோ ஹைப்ரிட் விசஸ் மல்டி அசெட் அலோகேஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கு மாதிரி டிஃபரன்ஸ் என்ன சார்? ஹைப்ரிட்ங்கிறது வந்து ஒரு ப்ராட் கேட்டகரி, அந்த கேட்டகரி அண்டரில் மல்டி அசெட் அலோகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டைப்ஸ். ஸோ மல்டி அசெட் அலோகேஷன் இருக்குது ஹைப்ரிட் அண்டரில். நான் ரிஸ்க் வைஸ் சொல்லிடுறேன், ஆர் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வைஸ் சொல்லிடுறேன். ஹை ரிஸ்க் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க்கு கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன். ஃபஸ்ட்டு வந்து அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து ஒரு 65% ஈக்விட்டி இருக்கும், ஒரு 35% அப்ராக்சிமேட்டாக பாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்கிற மல்டி அசெட் அலோகேஷன், மல்டி அசெட் அலோகேஷனில் ஒரு 50-60% வந்து
ஒரு ஈக்விட்டி வச்சுக்குவாங்க, 15-20% கோல்டு வச்சுக்குவாங்க சில பேர், இன்னும் அனதர் 20% பாண்டு வச்சுக்குவாங்க, ஆர்பிட்ராஜ் வச்சுக்குவாங்க. ஸோ பட் ஓவரால் ஈக்விட்டி அலோகேஷன் இஸ் லிட்டில் லோயர், ஒரு 50-60%, வேற அக்ரெசிவ் ஹைப்ரிட்ல 65-70%. தேர்டு கேட்டகரி வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40-50% ஈக்விட்டி ரிமைனிங் பாண்ட்ஸில் இருக்கும். இதை விட லோயர் வந்து ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு, அதில் ஒரு 15-25% ஈக்விட்டி வச்சுக்குவாங்க, 75% ஆர்பிட்ராஜ் பாண்டெல்லாம் வச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராட் ஹைப்ரிட் அண்டரில் இதெல்லாம் வரக்கூடியது. இது போக ஹைப்ரிட் கன்சர்வேட்டிவ் டெட்டுன்னு ஒன்று இருக்குது, 15-20% ஈக்விட்டி வச்சுக்காங்க, மீதி எல்லாம் பாண்டில் வச்சுக்குவாங்க. ஸோ அப்போ நீங்கள் கேட்டது வந்து ஹைப்ரிட் வெர்சஸ் மல்டி அசெட் அலோகேஷன். ஸோ ஹைப்ரிட்ல ஒரு சப் கேட்டகரி தான் மல்டி அசெட் அலோகேஷனு. நான் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் எடுத்துக்கிறேன் ஹைப்ரிடுக்குள்ளேயே, கொஞ்சம் ஹையஸ்ட் ரிஸ்க் எடுத்துக்கிறேன், ரிட்டர்ன் ஹையாக வேணும்னா அக்ரெசிவ் ஹைப்ரிட்ல போகணும். நெக்ஸ்ட் அதை விட எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக வேணும்னா மல்டி அசெட்ல போகணும். ஓகே ஓகே. அதை விடவும் கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக வேணும்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, அதை விட ரிஸ்க் குறைவாக வேணும்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு ஆர் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் டெட்டுன்னு சொல்லுவோம். These are all the 4-5 classes within hybrid category. So, அது ஒவ்வொருத்தவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்டி கேப் ஃபண்ட் அண்ட் மல்டி அசெட் ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், ப்ளஸ் இதில் வந்து லாங் டேர்ம்க்கு எதை சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் சொல்லுங்க சார். மல்டி கேப் வந்து 100% ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், 100% அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்ஸில் தான் போடுவாங்க, ஷேரில் தான் போடுவாங்க. அதுக்குள்ளே என்னென்னா 25% உங்களுக்கு ஸ்மால் கேப் இருக்கும், 25% கம்பல்சரியாக மிட் கேப் இருக்கும், 25% கம்பல்சரியாக லார்ஜ் கேப் இருக்கும், மீதி 25% ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணிக்குவார். ஸோ தட் இஸ் ஹவ் த 100% ஆஃப் ஈக்விட்டி. வேறஸ் இப்போ மல்டி அசட்டில் நம்ம போயில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்விட்டி இருக்கும், ஒரு 50-60%, கொஞ்சம் கோல்டு இருக்கும், கொஞ்சம் பாண்டு இருக்கும், கொஞ்சம் ஆர்பிட்ராஜ் இருக்கும். ஸோ இது எல்லாம் கலந்து இருக்கிறது வந்து மல்டி அசட் ஃபண்டு. மல்டி அசெட் ஃபண்டுக்குள்ளே மக்கள் சூஸ் பண்ணையில் ஒன்றை கவனிக்கணும் என்னென்னா, சில மல்டி அசெட் ஃபண்டு டெட் டாக்ஸேஷனில் வரும், சில மல்டி அசெட் ஃபண்டு ஈக்விட்டி டாக்ஸேஷனில் வரும். ஸோ அதை ரெண்டும் அவங்க கவனிச்சுக்கணும். ஜஸ்ட் அந்த சைட் லைன்ஸ், லாங் டேர்முக்கு எனக்கு நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா மல்டி கேப் ஃபண்ட் இஸ் தி பெஸ்ட். ஓகே, எனக்கு 7-10-15 வருஷம்லாம் போகிறோம்னா கண்ணை மூடிட்டு அவங்க வந்து மல்டி கேப் ஃபண்டில் போய்க்கலாம். ஓகே, நம்ம ரெகுலராக மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பற்றி பார்த்துட்ருக்கோம், பட் நிறைய பேருக்கு வந்துட்டு பேமெண்ட் எனக்கு மந்த்லி மந்த்லிலாம் வராது, எப்போ நான் சம்பாதிக்கிறேனோ அப்போ நிறையா இருக்கும், இல்லைனா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என் கையில் காசு இருக்கும்போது மட்டும்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஸ்கீம்னா என்ன இருக்குது சார்? அவங்க வந்து இப்போ எகெயின் அவங்க எனக்கு கொஞ்சம் லாங் டேர்முக்கு தான் நான் போடுறேன், போட்டுட்டு மறந்துடுவேன் அப்படின்னாங்கன்னா தாராளமாக மல்டி கேப் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். ஓகே, எங்கள் கையில் 50,000 ரூபா இருக்குது, நான் இப்போ ஒன் டைமாக போட்டுறேன், அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு 25,000 ரூபா வந்துச்சு, அதே ஃபண்டிலே போட்டுக்கலாம். ஒவ்வொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தடவையும் போய் புது புது ஃபண்டாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை ஆரம்பிச்சு அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஏன் அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னா, இது 100 ரூபா இருந்தது நான் முன்னாடி வாங்கினப்போ, இப்போ 125 ரூபா ஆயிடுச்சேன் சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. இந்த ரேட்டு கூட நீங்க சொல்றது கரெக்டு. ஸோ அது மாதிரி யோசிக்காம ஒரே இடத்துல இருந்தா ஆர்கனைஸ்டா இருக்கும், நம்ம எந்தெந்த தேதியில எவ்வளவு போட்டிருக்கோம், அது மாதிரி மேக்ஸ் மேக்ஸ் அவங்க ஒரு 2 ஃபண்டு வச்சுக்கலாம். ஸோ மல்டி கேப் ஃபண்ட்லேயே 2 கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மல்டிகேப் ஃபண்டு வந்து, மல்டிகேப் ஃபண்ட் எதுக்காக சொல்கிறேன்னா, அது கொஞ்சம் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், எல்லாமே மிக்சராக இருக்குது. ஓகே, தனித்தனியாக போய் நான் ஸ்மால் கேப்பு மிட் கேப்னு பண்ண வேண்டாம். ஸோ அதனால அது ஒரு 1-2 ஃபண்ட்ஸு, அதுலேயே வந்து எப்பப்போலாம் பணம் கிடைக்குதோ அப்பப்போலாம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கலாம். போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல அக்யூமுலேஷன் இருக்கும். பட் நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன், என்கிட்ட வந்ததில் 100 கஸ்டமர் வர்றாங்கன்னா, நான் எப்பப்போலாம் கிடைக்குதோ அப்பப்போலாம் போடுறோம்னு சொன்னவங்க ஒருத்தர் 2 பேர் வேணால் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, 98 பேர் அந்த ஒரு தடவை போட்டதோட சரி. ஸோ அதனால வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் நல்லா கிடைக்கலாம் போடுங்க, மினிமம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கமிட்மெண்ட்டாக மாதம் மாதம் போடுங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து பிஸ்னஸோ வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா பெரிய தொகை இல்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அந்த டிசிப்ளின் வரணும், அந்த டிசிப்ளின் வந்து கம்பல்சரியாக எனக்கு பணம் போடணுங்கிற மாதிரி ஒரு டிசிப்ளின் வந்தால் தான் அதனுடைய அருமை தெரியும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 500-1000 வந்து மாதம் மாதம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர் அண்ட் அபவ் தட் நீங்கள் கடைக்கையில் எல்லாம் டாப் அப் பண்ணிக்கணும். ஓகே, ஆனால் ஆட்டோ டெபிட் கொடுத்துடலாம் இல்லையா பேங்க்கில், ஸோ அதுவே எடுத்துக்கோ. கரெக்ட், அதுக்கு தான் அந்த 500,000 சொல்கிறேன். அந்த 500,000 மினிமம் மாதம் மாதம் போட்டுருங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்பப்போ கடைக்கையில் நான் போட்டுக்கிறோம்னு தாராளமாக போட்டுக்கோ. இதே மாதிரி நீங்கள் மினிமம் பட்ஜெட் சொன்னீங்க, அதே மாதிரி என்னோட கேள்வி இருக்குது. இப்போ எனக்கு டெய்லி 2 டீ குடிக்கிறேன், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், அதோட பட்ஜெட்டே எனக்கு 50 ரூபா தான், இந்த 50 ரூபா வச்சு என்னால் பணக்காரன் ஆக முடியுமா, கோடீஸ்வரன் ஆக முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது, இது பாசிபிளா சார்? நீங்கள் டெய்லி 50 ரூபானா மாதத்துக்கு ஒரு 1500 ரூபா 30 நாள்னு எடுத்துக்கோ, ஒரு 1500 ரூபா. ஸோ இந்த 1500 ரூபாய ஒரு
நல்ல அக்ரஸிவ், ஏன்னா நம்ம போடுறது கம்மி பணம் தான், அக்ரஸிவ் ஃபண்டில் போட்டுருவோம், ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் போட்டுருவோம். ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் 1500 போட்டிங்கன்னா ஒரு லாங்கர் ஹொரைசனில் ஒரு 18% கிடைக்குமானா கிடைக்க நல்லாவே நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது ஒரு 30 வருஷம் போட்டாங்கன்னா ஒரு 1,42,00,000 ரூபா அவங்களுக்கு இருக்கு. ஓகே, ஜஸ்ட் டீ காஃபிக்கு நீங்கள் குடிக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பணத்தை அதுக்காக நீங்கள் குடிக்காதீங்கன்னு செலவில்ல, அதுக்கு செலவு ஒரு 50 ரூபா செலவழிக்கிறீங்க, இதுக்கு ஒரு 50 ரூபா செலவு, 1.5 கோடி ரூபா வருதுன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,42,00,000 ரூபா ஒரு 18% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அசியூம் பண்ணிக்கணும்னா தாராளமாக கிடைக்கும். ஸோ இப்போ 30 இயர்ஸ் மாதிரி லாங்கர் டைம்னா ஸ்மால் கேப் போயிடலாம், ரிஸ்க் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை தாராளம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய பேருக்கு இந்த பதட்டத்தையும் போக்கிட்டீங்க, அண்ட் அந்த 50 ரூபாய்க்கு ஒரு டிப் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் டீ குடிக்கிறது நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.